வடங்கால இந்து அன்னத்துறை செயல் அலுவலர்களுக்கு வணக்கம். நாம் திவானன் டிஎன்பிசி எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 25-30 நாள் இருக்குது, புரிஞ்சா? இந்த 25-30 நாள் நான் சொல்லக்கூடிய படமும் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா கட்டாயமாக சொல்கிறேன், வரக்கூடிய செப்டம்பர் 10 ஆகிய தேதிகளில் நல்லபடியாக இந்த எழுத்து தேர்வு எழுதுவோம், புரிஞ்சா? எழுதிட்டு அதுக்கப்புறம், அதாவது ஜனவரி 2023 இதுக்கான ரிசல்ட் வரும், அதுக்கப்புறம் 2021 பிப்ரவரி அதுக்கான கவுன்சிலிங் நடக்கும், 2023 மார்ச் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறோம், ஓகேவா? எந்த கோயிலுக்கு போகணுங்கிறத நினைக்கிறீங்க, சைலண்ட் போகணும்னு நினைக்கிறீங்க, அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், 2023 மார்ச் நம்ம செயல் அலுவலராக மாறிடும், ஓகேவா? மாறிடுவீங்களே, அந்த நம்பிக்கை இருக்குல்ல, கண்டிப்பாக அந்த நம்பிக்கையோட படிக்கிற 30 நாள் கட்டாயமாக சொல்கிறேன், நீங்களும் செயல் அலுவலர் தான், ஓகேவா? இந்த செயலாக முதல் விஷயம் என்னன்னா, அதாவது நான் ஒன்று சொல்லிக்கிறேன், ஓகேவா? இங்கே அதாவது படிக்கிற அளவுக்கு முதல் விஷயம் என்னன்னா, சார் 40 வேக்கன்சி சார் இருக்கு, சார் 45 வேக்கன்சி சார் இருக்கு, சார் கிரேடு 3 44 வேக்கன்சி சார், இதை பாஸ் பண்ண முடியும் சார், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார் கேட்குறீங்க நிறைய பேர். நான் ஒன்று சொல்கிறேன், இந்த கஷ்டம் நினைக்காம இஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா, ஓகே, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கட்டாயமாக சொல்கிறேன் இந்த இந்தியன் திருவிழா உங்களுக்கு வெற்றி உறுதி. ஏன்னா இந்த இந்தியன் திருவிழா அப்ளை பண்ண அத்தனை பேரும் வெற்றியாளர்கள் தான், புரிஞ்சு? அதனால் வந்து என்ன சொல்கிறேன், நல்லபடியாக படித்து இந்த 30 நாளுங்க நல்லபடியாக படித்தீங்கன்னா தேர்வு மிக 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 சுலபமாக தான் இருக்கும். நல்லபடியாக படித்தீங்கன்னா கட்டாயமாக சொல்கிறேன், நீங்களும் ஒரு செயல் அலுவலர் தான், ஓகேவா? நிறைய பேர் சொல்ல செயல் அலுவலர் என்ன சமம் கேட்குறீங்க, ஓகேவா? செயல் அலுவலருங்கிறது என்ன சொல்கிறது, இந்த குரூப் 4 குரூப் 2 மாதிரி கிடையாதுங்க, ஒரு கோயிலை நிர்வகிக்கிறது, புரிஞ்சா? இப்போ உதாரணம் சொல்லப்போனா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈச்சனாரி விநாயகர் கோயில் வச்சுக்கோங்க, ஓகேவா? அது வந்து அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது, இல்லை ஒரு கோணியம் கோயில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா என்ன சொல்ல ஒரு மாசாணியம்மன் கோயில் வச்சுக்கோங்க, ஒரு கோயில் அதாவது அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும், அங்கே ஒரு செயல் அலுவலர் இருப்பான், அவர் கணக்கில் தான் அந்த கோயில் நகைகள், ஓகேவா? கோயில் நகைகள், ஓகேவா? அந்த உண்டியல் காணிக்கை, இந்த மாதிரி பல விஷயங்கள், அந்த கோயிலோட சொத்து, இதெல்லாம் அந்த செயல் அலுவலர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், ஓகேவா? அதனால் இந்த பணிங்கிறது ரொம்ப முக்கியமான பணி, புரிஞ்சா? இதுக்கு படிக்கிறவங்க நல்லா ஆர்டர் பண்ணி படிச்சிங்கன்னா கட்டாயமாக சொல்கிறேன், ஓகே, கட்டாயமாக சொல்கிறேன், உங்கள் ஃப்யூச்சர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேவா? அதாவது 45 பேர் எழுதுனாங்களா, அந்த 45 நான் ஒருத்தனா இருப்பேன்னு நினைச்சு படிங்க, கட்டாயமா சொல்றேங்க, ஆயிடுவீங்க, நம்பிக்கையா படிங்க, புரிஞ்சா? நம்பிக்கையை விட்டுட்டு சார் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார், சார் சைவ வைணவம் கஷ்டம், சைவ வைணவங்கிறது ரொம்ப 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 ஈஸியான ஒரு சப்ஜெக்ட், புரிஞ்சா? அதுக்கான ஐடியா சொல்றேன், இந்த வீடியோ முழுமையா பாருங்க, ஓகேவா? நம்ம எல்லாம் என்ன சொல்ற 90s kids, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போனோம்னா கட்டாயமா சொல்ற நம்ம ஃபியூச்சர் எதிர்காலம் நல்லா இருக்கும், புரிஞ்சா? நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த 28 வயசு இருக்கா, இந்த கிரேடு 4 பாஸ் பண்ணி போகிறீங்களா, கட்டாயமாக சொல்ல கிரேட் 4 பாஸ் பண்ணுவீங்க, ஓகேவா? பாஸ் பண்ணி போகிறீங்கன்னா அதுக்கப்புறம் டக்குனு கிரேட் 1 வரலாம், அதாவது ப்ரொமோஷன் ஈஸியாக வந்து கிடைக்கிற ஒரே ஒரு தேர்வு இந்த இந்து அறநிலை செயல் அலுவலர் தேர்வு மட்டும்தான். நீங்கள் மிச்சபடி குரூப் 4 குரூப் 2 இதுக்காக சொல்ல ப்ரொமோஷன்லாம் ஈஸியாக கிடைக்காது, புரிஞ்சா? இந்த தேர்வில் ஈஸியாக ப்ரொமோஷன் கிடைக்கும். இன்னொன்று, இந்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர் வந்து நிறைய சொல்கிறார், வேகன்சி வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறார், கட்டாயமாக சொல்கிறேன் இன்க்ரீஸ் ஆகும், நம்பி படிங்க, 30 நாள் கண்டிப்பாக அரசு வேலைங்கிறது நிச்சயம் அது உறுதியாகும், புரிஞ்சு? அதனால் வந்து முதல்ல அதான் அதை நினைக்காதீங்க, கண்டிப்பாக நான் வரக்கூடிய 2023 மார்ச் 1 செயலாளர் 1000 நம்பி படிங்க, கட்டாயமாக ஆயிடுவீங்களே, 1000 நகை லைக் பண்ணுச்சு, ஓகே? முதல் விஷயம், ஓகேவா? முதல் விஷயம் நம்ம ரெண்டு புரிஞ்சுக்கணும் விஷயம், அதாவது கிரேடு 3 கிரேடு 4 நான் ரெண்டுக்கும் பொதுவாக சொல்ல போகிறேன், இது வந்து தனித்தனியாக கிடையாது, ஏன்னா ரெண்டுக்குமே என்ன சொல்லுது, ஒரு சில சிமிலர் தான், ஆனால் ரெண்டுக்கு ஒன்று தான், புரிஞ்சா? அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 இதை நல்லா புரிஞ்சுக்கணும், ஓகே? இந்த கிரேடு 3 கிரேடு 4 படிக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். பேப்பர் 1 பேப்பர் 2 அதாவது பேப்பர் 1ங்கிறது என்னது, ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஓகேவா? இது பொறுத்த வரைக்கும் சொல்லுது ஒரு குரூப் 4 பேஸில் இருக்கும், குரூப் 4 பேஸில் இல்லை குரூப் 2 பேஸில் இருக்கும், ஓகேவா? அப்படிதான் வந்து மெயின் தப்பு, ஓகேவா? ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்கும், யாரும் பயத்தை பயப்படமே வேணாம், ஓகேவா? அதுக்காக நான் சொல்கிறேன், ஓகேவா? இதான் பேப்பர் 2 எடுத்துக்கிட்டால் சைவ வைணவம், ஓகேவா? சைவ வைணவம் எவ்வளோ, 200 கேள்வி, அதாவது பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் எவ்வளோ, 200 கேள்வி, இதில் 100 கேள்வி தமிழ், ஓகேவா? 75 கேள்வி பொது அறிவு, 25 கேள்வி கணிதம், ஓகேவா? இதான் வந்து பேப்பர் 1. பேப்பர் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே 200 கேள்வி, புரிஞ்சா? 200 கேள்வி, இது வந்து சைவ வைணவம்னு சொல்லுவாங்க, என்னது சைவ வைணவம்னு சொல்லுவாங்க. சைவ வைணம் என்ன சார், ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் சார், பேப்பர் 2 தான் சார் நம்ம ஆரம்பிச்சு. சைவ வைணம் என்னங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, பன்னிரு திருமையை நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா? பன்னிரு திருமணம் என்ன, முதல் 3 திருமையை பாடியார் திருநான சம்பந்தர், அவரை எழுதிய பாடல் என்ன அவரை பற்றி சொல்கிறது, ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் 4, 5, 6 பண்ணது யார், திருநாவுக்கரசர், அவர் அப்பர்னு சொல்கிறாங்க, வாசிக்கர்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் 7ஆம் திருமுறை சுந்தரர், ஓகே? 8ஆம் திருமுறை மாணிக்கவாசர், திருப்பாவை திரு இதெல்லாம் பண்ணது வந்து மாணிக்கவாசர், 9ஆம் திருமுறை வந்து 9 பேர் பாடியிருக்காங்க, 10ஆம் திருமுறை திருமந்திரம் சொல்ல போனால் 3000 மந்திரம் சொல்கிறாங்க, அதில் என்ன சொல்ல நிறைய கூற்றுகள் இருக்குது, புரிஞ்சா? அதுதான் சிம்பிள் சிம்பிளான கூற்று, அதுக்கு நம்ம என்ன சொல்ல ரெகுலர் வீடியோ கொடுக்குறோம், நீங்களும் செக் பண்ணி பார்க்குறீங்க, ஏன்னா அதில் சொல்லுது இது மிச்சமாக என்ன சொல்லுது, காசுக்கு பண்ணுறது கிடையாது, எல்லாமே என்ன சொல்ல ஃப்ரீயாக கொடுக்குறோம், புரிஞ்சா? அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், புரிஞ்சா? அதில் என்ன சொல்கிறேன், இந்த திருமந்திரம், புரிஞ்சா? 11ஆம் திருமுறை பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் போன்ற 11 பேர் பாடினதா 11
இந்த 11ஆம் திருமுறை. 12ஆம் திருமுறை என்ன? பெரிய புராணம். சேக்கியார் பெரிய புராணம், உலகம் எல்லாம் என்னும் தொடங்கும் நூல் என்ன கேட்பாங்க, பெரிய புராணம். ஓகேவா? சேக்கியலாருக்கு சேக்கியலா பெரியவன் கிட்ட பேர் என்ன? திருத்தொண்டர் புராணம். புரிஞ்சா? இந்த மாதிரி கேள்வி கேட்குறான். அதுக்கப்புறம் என்ன வைணவம் வந்தீங்கன்னா என்ன சொல்லுது? இந்த ஆண்டாள் பொய்கை பேயாழ்வார் புதத்தாழ்வார் ஆண்டாள் அதாவது வந்து என்ன சொல்லுது? வைணவங்கிறது என்ன சொல்லுது? பன்னீர் ஆழ்வார்கள் சொல்லுவாங்கள்ல, அதாவது பன்னீர் திருமைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆழ்வார்கள் என்ன சொல்லுவார்? ஒரு பண்டு பேசுவாங்க, குலசேகர் ஆழ்வார், பேயாழ்வார், புதத்தாழ்வார், அதாவது வைணவம். ஓகே, வைணவம் என்ன? விஷ்ணுவை பற்றி சொல்கிறது வைணவம். புரிஞ்சா? இது வந்து ஒரு சாப்டர். இதை சொல்லி நான் சொன்னதுங்க ஒரு சாப்டர். நான் இப்போ சொன்னது வந்து கண்டிப்பாக ஒரு 10 கொஸ்டின் வந்துடும். இதை முடிஞ்சு கிளியராக படித்து ஒரு 10-20 கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். புரிஞ்சா? இதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க? கடவுள்னா யார்? கடவுள்னா ஒளி வடிவம்னு சொல்கிறாங்க. ஓகே, சாத்திரங்கள்னு சொல்கிறாங்க. என்ன சொல்றது? சிவபிரகாசம், மெய்கண்ட தேவநாயர். ஓகே, அவங்களே சாத்திரங்கள். ஓகே, அந்த சாத்திரங்கள் சொல்கிறாங்க. தோத்திரங்கள். ஓகே, தோத்திர முறைகள். இப்போ தான் சொல்லணும்னா ஓம் நமச்சிவாய. ஓகே, என்ன தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காணன் தர்மம், இந்த மாதிரியெல்லாம் வருது. இதுதான் வந்து என்ன சொல்ற தோத்திரம் சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் இருக்குது. ஓகே, மந்திரங்கள்லாம் இருக்குது. இப்போதான் சொல்லப்போனால் நம்ம காலேஜ் கன்சஸ்டி கவசம் கேட்குறோம்ல, காக்க காக்க கனகுவயில் காக்க, நோக்க நோக்க நொடினும் நோக்க, பக்க பக்க, அந்த மாதிரி பாடலாம் கேட்குறாங்க. இதுதான் வந்து ஆக்சுவலாக பிஸ்னஸ். ஓகேவா? நம்ம நினச்சிருக்கோம் சைவம் வேணும்னா அப்படி இப்படி நம்ம கோயிலுக்கு போகிறோம் தெரியுமா? நம்ம எல்லாமே என்ன சொல்கிறோம்? இந்துஸ்தான். இந்த இது இந்துஸ்தான். ஓகேவா? நம்ம கோயிலுக்கு போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் நம்ம ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறோம். அங்கே என்ன சொல்லுவாங்க? கற்பகம் இருக்கும், கற்பகரம்னு சொல்லுவாங்க. கற்பகரம்னு சொல்லுவாங்க. விநாயகர் ஃபஸ்ட் என்ன சொல்லுவோம்? விநாயகர் சந்திக்கிறோம். ஓகேவா? விநாயகருக்கு துதி இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியும்? விநாயகர் துதிங்கிறது அது போர்டிலே போட்டிருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன், புளியகுளம் விநாயகர் கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோயிலுக்கு முன்னாடியே போட்டிருக்காங்க விநாயகர் துதின்னு போட்டிருக்காங்க. முருகன், முருகனை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, முருகன் வந்து என்ன சொல்லுவோம்? சிவபெருமான் பார்வதியோட அந்த ஒரு பேஸ். ஓகேவா? அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? முருகன் இப்படி அந்த ஒரு என்ன சொல்லுது, ஒரு கதை மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் சார். இந்த 30 நாள் அதெல்லாம் படிச்சு முடியும்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஓகேவா? அதற்கு என்ன சொல்லுது, ரெண்டு புத்தகம் தான். ஓகேவா? இந்த இந்து மத விளக்கம் சொல்லுவாங்க அந்த புத்தகம். ஓகேவா? இந்து மத இணைப்பு விளக்கம் சொல்லுவாங்க அந்த புத்தகத்தை முடிஞ்ச வரைக்கும் வாங்க, முடிஞ்ச வாங்க. ஓகேவா சார்? எனக்கு அந்த புத்தகம் படிக்கலாம் டைம் இல்லை சார். நான் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் டெய்லியும் வந்து இந்த மாதிரி வினாவிடைன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு 50 கேள்வி நம்ம போட்டுட்ருக்கோம். புரிஞ்சா? இந்த 50 கேள்வியை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே, ஓகே, 50 கேள்வி வரக்கூடிய ஒரு 30 நாள் இருக்குது. முடிஞ்சா? 50 கேள்வி எவ்வளோ ஆச்சு? 1500 கேள்வி ஆச்சு. 1500 கேள்வி படிச்சிங்கன்னா கட்டாயமாக சொன்னால் 150 கேள்வி உறுதி. இதுக்கு நான் ஆணித்தரமாக வெட்டுக்கடி சொல்கிறேன். புரிஞ்சா? 150, 120 கேள்வி. ஓகேவா? சரி, கொஞ்சம் குறைச்சி சொல்கிறேன். 120 கேள்வி அசால்ட்டாக சொல்கிறேன். அதுலேருந்து வரும் 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 வரும். இவ்வளோ தான் சைவம் வேணுங்கிறது. ஓகேவா? 200 கொஸ்டின் நீங்கள் நினச்சிருக்கீங்க, அப்படி இப்படி நினச்சிருக்கீங்க, அது கிடையவே கிடையாது. திருநான சமந்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், திருநாவுக்கரசர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், சேக்கியர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், பேயாளர் யார், பூதத்தாளர் இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதுதான் கேள்வியே. புரிஞ்சா? அவங்களோட என்ன சொல்லுது, ஆண்டாள் வளர்ப்பு மகள் யார், திருப்பாவை யார், இந்த மார்கழி மாதம் உற்சவம்னு சொல்கிறாங்க அதுனால் என்ன, அந்த மாதிரி கேள்விகள் தான் பேப்பர் 2 வருது. அதை நம்ம கிளியர் கட்டாக படித்து முடித்தாலே கண்டிப்பாக சொல்லுறேன் இந்த செய்ய வேணும் ஈஸி. ஓகேவா? இப்போ நான் சொன்னதே என்ன சொல்ல, இதுதான் வந்து சிலபஸ். புரிஞ்சா? இதுக்கப்புறம் என்ன சொல்ல, வழிபாடு, இந்த சடங்கு முறைகள். ஓகேவா? பொதுவாக சொன்ன சொல்கிறது இந்த நிறைய இருக்குது, தீட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி நிறையா இருக்குது, இறந்தவர்களுக்கு வந்து ஒரு சில சடங்குகள் வைக்கிறாங்க, அந்த மாதிரி சடங்கு முறைகள்லாம் இருக்குது. ஓகேவா? அதான் சொல்லணும், நம்ம ஆக்சுவலாக பார்த்து பழகிறோம் தெரியுமா? அதுதான் வந்து ஆக்சுவலாக ரியல் லைஃப். புரிஞ்சா? இதுதான் சொல்லப்போனால் ஊர் பக்கம்லாம் போவோம். ஓகேவா? அதாவது இங்கே இருக்கவங்க எல்லோரும் ஊர் பக்கம் தான். ஓகே, இப்போ நானே எடுத்துக்கிட்டால் வில்லேஜ் தான் இருக்கேன். ஓகேவா? நம்ம வில்லேஜ் சைடில் பண்ணுறாங்க தெரியுமா? அதுதான் ஊர் சடங்கு முறைகள். புரிஞ்சா? முளப்பாறை எடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் என்ன சொல்லுது, ஒரு வகையான வழிபாடு முறை. புரிஞ்சா? முளப்பாறை எடுக்கிறது, குரு பூஜைன்னு சொல்லுவாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, குரு பூஜைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு சில என்ன சொல்லுது, ஒரு வரைமுறைகள் இருக்குது. இது இத்தனை காலம் தொற்று வரும்போது என்ன சொல்லுது, அது வெற்றி போகுது. ஆனால் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். நிறையா கோயில் நீங்கள் பார்த்துருக்காங்க, நைட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க. இது எத்தனை பேர் வேள்வி பூஜைன்னு சொல்லுவாங்க. நைட்டு 12 மணி 2 மணிக்கு அகால பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜைக்கான காரணங்கள் இதுதான் வந்து என்ன சொல்ல, அந்த புத்தகத்தில் இருக்குது. ஓகேவா? இதோட சோர்ஸ் தான், இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இது நான் சொன்ன விஷயம். ஓகேவா? இதை நீங்கள் இவ்வளோ சொல்கிறது, இது கஷ்டம்லாம் கிடையாது, இது ஈஸி தான். புரிஞ்சா? இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ நான் சொன்னதுலேருந்தே கட்டாயமாக சொல்கிறேன், ஒரு 20-30 கேள்வி. ஓகேவா? 30 கேள்வி இப்போ நான் சொன்னதே வந்துடும். புரிஞ்சா? பாக்கி இருக்கிற 120 கேள்வி நம்ம மாதிரி வினாவிடை பாருங்கள், கட்டாயமாக சொல்கிறேன், அதுலேருந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதுக்கு நான் கேரண்டி பண்ணி தரேன், இவ்வளோ செய்ய வேணுங்கிறது. ஓகேவா? நீங்கள் சிலபஸ் எடுத்து பாருங்களேன், இப்போ நான் சொன்னதாக இருக்க போகுது. இன்னும் வேதங்கள். ஓகே, வேதங்கள் ஸ்டார்ட்டை சொல்லி முடிச்சேன். ரிக், சாம, எஜிர்வன, அதர வேதனம் இருக்குது. ஓகே, இந்த வேதங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த வேதங்கள் உபவேதங்கள் இருக்குது. புரிஞ்ச? தனுர் வேதம் அதான் தெரியும் வைக்க, தனுர் வேதம் அந்த மாதிரி அதர் வேதங்கள் இருக்குது. புரிஞ்ச? சாத்திரங்கள் சொன்னேன். ஓகேவா? அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஓகே, இதோட வேஸுங்கிறது அதுதான். ஓகேவா? கடவுள் வந்து ஒளி வடிவானவன். புரிஞ்சா? கடவுளோட என்ன சொல்வது, கடவுளுக்கு கடவுளுங்கிற ஒரு அமைதியான ஒரு இது. புரிஞ்சா? அதே மாதிரி சின்முத்திரைன்னு சொல்கிறாங்க, காயத்ரி மந்திரம் எத்தனை தெரிஞ்ச அந்த ஆ உ ஓம். ஓகேவா? அந்த யோகாசனம் மூலமாக சொல்லுவாங்க, ஆன்னு சொல்லுவாங்க, ஊன்னு சொல்லுவாங்க, ஓம்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன, இந்தோட இது என்ன, அந்த சோர்ஸ் என்ன, இதுதான் செய்ய வேணும். புரிஞ்சா? இந்த பேஸ் தான் செய்ய வேணும் ஒழிய, இதை தவிர கேட்க சான்ஸ் கிடையாது. புரிஞ்சா? அவங்களே என்ன சொல்லுவாங்க, டிஎன்பிஎஸ்சி செய்ய வேணும் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா
நான் சொன்ன பேஸில் தான் கேள்வி வரப்போகுது. அதனால் பயப்படவே வேணாம். இது எனக்கு ஈஸியான ஒரு பேப்பர் டூங்கிறது. ஏன்னா அதை முதல்ல சொல்லிட்டு அப்ளை பண்ண அத்தனை பேரும் ஜெயிக்க தான் போகிறீங்க. புரிச்சா? பேப்பர் டூங்கிறது ஈஸியான பேப்பர். ஓகேவா? இப்போ பேப்பர் டூ கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோம். நம்பிக்கை வந்துருச்சா? அந்த நம்பிக்கை வந்தாலே போதுங்க, கட்டாயமாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு செயல் அலுவலர் தான். புரிஞ்சா? நம்பிக்கை தான் வேணும். ஓகேவா? நான் ஜெயிச்சிருவோம், நம்மளால் முடியும், நம்மளால் கண்டிப்பாக அது 30 நாள் கிளியர் பண்ணுவோம் நினச்சோம்னா கட்டாயமாக முடிஞ்சிடும். ஓகேவா? இதை புரிஞ்சுங்க. பேப்பர் ஒன் ஓகேவா? ரெண்டாவது சொல்லி முடிச்சிடறேன். அதாவது இவங்க வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ, அதாவது இதுக்கு தனி மார்க், இதுக்கு தனி மார்க் கிடையாது. ஓகேவா? அதுக்கு 300, அதாவது வந்து அதுக்கு 200 கொஷின், இதுக்கு 200 கொஷின், மொத்தம் டோட்டல் 600 மார்க். ஓகேவா? 600 மார்க்கில் யார் அதிகப்படியான மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து என்ன சொல்லி இந்த சொல்லி செயலாளர் மாறிடுவாங்க. இது கிரேட் 3 கிரேட் 4 இன்டர்வியூலாம் கிடையாது. ஓகேவா? நான் போனால் தப்பாக சொல்லிட்டேன், இன்டர்வியூ வந்து கிடையாது. ஏன்னா போன வருஷம் இன்டர்வியூ கிடச்சி, இந்த இன்டர்வியூ கிடையாது. புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் ஒன்னுங்கிறது, ஓகே சாரி ஒரு ஃபோன் வந்துச்சு தப்பாக நினச்சிக்காங்க, சரியா? பேப்பர் ஒன்னுங்கிறது என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப 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 ஒரு முக்கியமான பேப்பர். ஓகேவா? அதாவது ஒன்று நீங்கள் வந்து இந்த சைவ வைணவத்தில் கொஞ்சம் நல்லா படிக்கணும், நல்லா படித்து இருக்குது. ஓகேவா? மொத்தம் நான் சொன்னேன் 600, அதாவது வந்து அதில் மொத்தம் 200 கொஷின், இதில் 200 கொஷின். ஓகேவா? இதில் இதில் இது இதற்கா இது இருக்காலாம் கிடையாது. புரிஞ்சா? அதான் ஒன்று மட்டும் சொல்ல, தமிழில் வந்து நீங்கள் 40 கொஷின் கரெக்டாக பண்ணும். அதை நல்லா கொஞ்சிங்க, நல்லா புரிஞ்சுங்க. தமிழில் 40 கொஷின் கரெக்டாக இருந்தால் தான் பாக்கி எல்லா பேப்பரும் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதை நீங்கள் நல்லா கொஞ்சிங்க. பிஎஸ்டியும் அப்ளை பண்ணியிருந்தாலும் இதுதான் கிடையாது. கட்டாய தமிழ் தகுதியிலும் நீங்கள் 40 கொஷின் கரெக்டாக அட்டன் பண்ணணும். அதை மட்டும் நல்லா கொஞ்சிங்க. புரிஞ்சா? ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தமிழ் நான் கண்டிப்பாக எடுப்பேன். கண்டிப்பாக நீங்கள் அதை மட்டும் படித்தா கூட போகணும். நம்ம கடைசி நேரத்தில் அதெல்லாம் சொல்லித்தரேன். புரிஞ்சா? தமிழில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். புரிஞ்சா? 40 கொஷின் என்ன, 70 கொஷின் அவளை போட வச்சுருவாங்க. தமிழில் 70 கொஷின் போட வச்சிருவேன். புரிஞ்சா? ஓகே, நான் விஷயத்துக்கு வந்து வேறு விஷயத்து போயிட்டேன். அதாவது பார்த்திங்கன்னா 200 கொஷின் மொத்தம் வந்து எவ்வளோ, 400 கொஷின் கேட்குறான். 400 கொஷின் 600 மார்க். புரிஞ்சா? இந்த 600 மார்க்கில் நம்ம அதாவது பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட்டுங்கிறது அதாவது 520 இல்லை 530. ஓகே, 520 கொஷின் இல்லை அதாவது 520 மார்க்கு இல்லை 530 மார்க் இது எடுத்தால் போதும். ஓகேவா? அப்போ 400 கொஷின் போட்டிங்கன்னா, ஓகேவா, 400 கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சொல்கிறது, அதாவது 330 கொஷின் இல்லை 350 கொஷின். ஓகேவா? இவ்வளோ கொஷின் நம்ம அட்டன் பண்ணால் போதும். அதாவது பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு கம்பைன் பண்ணி தான் சொல்கிறேன். ரெண்டும் கம்பைன் பண்ணி நம்ம 350 கொஷின் எடுத்தால் போதும். ஓகேவா சார்? இவ்வளோ வருமானு கேட்டால் இது நம்ம அச்சீவ் பண்ண டார்கெட்டு. புரிஞ்சா? நம்ம டார்கெட் பண்ணுறது 350 கொஷின். ஓகேவா? ஆனால் கட் ஆஃப்ங்கிறது ரொம்ப ரொம்ப லோவாக தான் வரும். ஏன்னா வந்து என்ன சொல்லுது, இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் மிஞ்சி போனால் ஒரு 50,000 பேர் எழுத போகிறாங்க. கிரேட் 3 ஒரு 50,000 பேர், கிரேட் 4ங்கிறது ஒரு 60,000 பேர், அவ்வளோதான் எழுதுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி 100,000 பேர் 1,000,000 பேர்லாம் இங்கே கேடையவே கிடையாது. அதனால் நம்ம லிஸ்ட்டே கிடையாது, ஈஸியாக பாஸ் பண்ணி போயிடலாம். புரிஞ்சா? ஓகே, பேப்பர் ஒன்றுக்கு வருவோம். பேப்பர் ஒன்றுங்கிறது நம்ம ஆள் என்ன சொல்கிறது, அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று சைவ வேணும்னு நல்லா கன்செப்ட் பண்ணுங்க. முதல் விஷயம் என்ன சொல்றது, சைவ வேணும்னு நான் சொன்னதெல்லாம் கன்செப்ட் பண்ணாலே ஆல்மோஸ்ட் வந்து சைவ வைணவத்தில் என்ன சொல்வது, ஒரு 200 நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 170 கொஷின் போடுவோம் சார். 170 கொஷின் போட முடியும் கேட்டால், 170 நம்ம டார்கெட். புரிஞ்சா? 170 டார்கெட் வச்சு படித்தா தான் நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 140-150 போடுவோம். புரிஞ்சா? 170 டார்கெட் வைங்க. புரிஞ்சா? இதான் பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி 200 கொஷினுக்கு நீங்கள் 175 வைங்க. 175-150 கொஷின் வைங்க. புரிஞ்சா? இந்த 150 கொஷின் வச்சிங்கன்னா கட்டாயமாக சொல்கிறேன் பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? மிஞ்சி போனால் நீங்கள் 350 கொஷின் போட்டாலே கட்டாயமாக சொல்கிறேன் செயல் அலுவலர் தான். ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, எல்லாருமே இதெல்லாம் கிடையாது, மீடியமாக தான் படிப்பாங்க பார்த்துக்கு. ஏன்னா சைவ வைணவத்தில் பாதி பேர் என்ன சொல்கிறது, கொஞ்சம் டவுன் கிடவாங்க. அந்த இதை நம்ம ஐ தூக்கி விட்டோம்னா அங்கே மேலே போயிடலாம். புரிஞ்சா? ஓகே, இப்போ பேப்பர் ஒன்றுக்கு வருவோம். பேப்பர் ஒன்று என்ன சார் கேட்டால், ஜென்ரல் தமிழ். ஜென்ரல் தமிழ் என்ன கேட்குறாங்க, செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியம். புரிஞ்சா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சொல்லு, படி என்ற வேர் சொல்லை தருக, அகர வரிசை படி எழுதுக. படி என்ற வேர் சொல், வேர் சொல் படித்த என்ற வேர் சொல் என்ன, படி. புரிஞ்சா? கேட்டு கேள் என்ற வேர் சொல் வினையச்சத்தை எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. கேட்டு என ஊ முடிஞ்சால் வினையச்சம். புரிஞ்சா? அந்த மாதிரி தமிழ் கேள்விகள். புரிஞ்சா? இதுக்கு நம்ம என்ன சார் பண்ணணும் கேட்டால், அதாவது காலையில் என்ன சொல்லுது, 6th to 10th புக்கு தமிழ் புத்தகம் மட்டும் படித்தேன் போதும் சார். புது புத்தகம் பழைய புத்தகம் கேட்டிங்கன்னா சிலபஸ் பண்ணி புது புது பழைய புக்கம் படிக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற டைமில் புது புத்தகம் மட்டும் படிங்க போதும். ஓகேவா? புது புத்தகம் மட்டும் படிங்க, அதை மட்டும் ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணால் போதும். கட்டாயமாக சொல்கிறேன் பாஸ் பண்ண முடியும். இந்த 30 நாள் அதை மட்டும் பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு இருக்கும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 பேசிக்காக கேட்பான். பேசிக்கை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டாலே போதும். பேசிக்னா என்ன சார் கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு சிம்பிள் டெஸ்ட் கேட்குறாங்க. அதாவது வந்து சிம்பிள் டெஸ்ட் ஃபார்ம் என்ன, P&R/100. ஓகேவா? பிரின்சிபல் வந்து எவ்வளோ, 5000. புரிஞ்சா? நம்பர் ஆஃப் த 2 வருஷம். புரிஞ்சா? எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து 2% வட்டி. புரிஞ்சா? அப்போ எவ்வளோ வரும், அடிச்சாச்சு அடிச்சாச்சு, 50, 50, 2, 100, 100, 2, 200, 200 தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி. புரிஞ்சா? இந்த மாதிரி தான் கேட்பான். என்ன சொல்கிறது, அதாவது இது மாதிரி கணக்கு தான் கேட்பான். புரிஞ்சா? இப்போ எக்ஸாம்பிள் ரெண்டாவது ஒரு கணக்கு, 2, 3, 4, இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன், என்ன வரும், 5 தான் வரும். இந்த மாதிரி சம் தான் பார்க்கும்போது
கொஞ்சம் மேலோட்ட பக்கமும் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லி இன்னொரு சம் கேட்குறேன் பாருங்க, இங்கே 1 1, இங்கே வந்து 2 4, புரிஞ்சா? இங்கே வந்து 3 9, புரிஞ்சா? இங்கே 4 என்னன்னு கேட்குறான், என்ன வரும்? 16, புரிஞ்சா? இந்த மாதிரி சம்ஸ் தான் ஆல்மோஸ்ட் வந்து சொன்ன கேட்குறான், புரிஞ்சா? நீங்கள் போன வருஷம் கொஸ்டின் எடுத்து பாருங்கள், 2019 எடுத்து பாருங்கள், ரொம்ப 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 சுலபமாக தான் இருந்துச்சு, புரிஞ்சா? ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது நான் அட்டன் பண்ணனால சொல்கிறேன், இது என்னோட ரியல் ஃபேக்ட். நான் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் சொல்ல மாட்டேன், நான் வந்து நான் என்னையும் சொல்ல மாட்டேன், நான் எப்போதும் சொல்ல சொல்லதும் கிடையாது. நான் வந்து எல்லாத்தையுமே சாதாரண மனுஷன், புரிஞ்சா? நான் ரோபோட் கிடையாது, ஓகே? நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு இண்டிஜுவலாக இருக்கிறதுக்கு ரோபோட் கிடையாது சார். நீங்கள் இது சார், நான் எல்லாத்துக்கும் காமனாக சொல்கிறேன், இவ்வளோ தான், இதுதான், ஓகேவா? இதாக பார்த்தீங்கன்னா அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஜிகே இருக்குது, புரிஞ்சா? ஜிகேயில் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சயின்ஸ் படிக்கவே வேணாம், சயின்ஸை ஆப்ஜெக்டில் விடுங்க, வேணாம். ஏன்னா சயின்ஸ் நம்ம சைவ இனத்தில் பிடிச்சிக்கலாம், புரிஞ்சா? அதை விட்டுருவோம், ஓகேவா? நம்ம படிக்க வேண்டியதுனா 6 to 10 புக்கில் அதாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ், அதாவது சமூக அறிவியல் பாடப்புத்தகம் மட்டும் நல்லா படிச்சுக்கேன். சமூக அறிவியல் நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன், அதாவது பேப்பர் 1 சொல்லியிருக்கேன் தமிழ், அதுக்கப்புறம் சமூக அறிவியல், அதுக்கப்புறம் கணிதம், ஓகேவா? தமிழ் பொறுத்த வரைக்கும் 6 to 10 புக்கு முடிங்க சார், 11 12 புக்கு வேணாம், புரிஞ்சா? அதே சமூக அறிவியல் பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து 6 to 10 புக்கு படிங்க, புரிஞ்சா? இதுக்கு மேலே படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஓகே? மாதிரி கேட்கவும் மாட்டான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, அதாவது இந்த 2022 TNPSC தேர்வு நடந்திருக்கு, ஓகேவா? உதாரணம் சொல்லப்போனால் ஒரு 10 முடிஞ்சிருக்கு, புரிஞ்சா? இந்த 10 ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாம் ஜென்ரல் தமிழும் இருக்குது, புரிஞ்சா? அந்த பேப்பரை ஃபுல்லாக படிங்க, போதுங்க. அதுக்கு மேலே க்வெஸ்சன் கேட்க சான்ஸ் கிடையாது, யாரும் அப்படி எடுக்க மாட்டாங்க, பயப்படவே வேணாம், ஓகேவா? சார் கரண்ட் ஆஃபீஸ்க்கு என்ன சார் பண்ணுன்னு கேட்டால், கரண்ட் ஆஃபீஸ் ஒன்றுமே வேணாம், நான் ஒரு PDF டெலிகிராம் சேனல் லிங்கில் கொடுத்துருக்கேன், அந்த டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா போதும், புரிஞ்சா? இன்னொரு சைவன புத்தகம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் லிங்கில் இருக்குது, அங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும், புரிஞ்சா? இவ்வளோ தான் விஷயம், புரிஞ்சா? இதுதான் வந்து இது நம்மளோட இவ்வளோ தான் படிக்க போகிறோம், இதுதான் வந்து கான்செப்ட், இது கான்செப்ட்லாம் புரிஞ்சா, ஓகேவா? இப்போ ஈஸின்னு தெரிஞ்சிச்சா? இவ்வளோ தான் ஈஸி, புரிஞ்சா? இப்போ என்ன விஷயம்னா ஸ்டடி, ஓகேவா? ஸ்டடி பிளான் சார் பண்ணலாம் கேட்டால் 30 இருக்குது, என்னங்க 30 இருக்குது, ஓகேவா? 30 நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று சார், வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா தயவுசு சொல்கிறேன், ஒரு 30 லீவ் போடுங்க ப்ளீஸ், எனக்காக. ஏன் சொல்லணும்னா, 30 நல்லா ஆர்டர் பண்ணிங்கன்னா, ஓகேவா, ஸ்டார்டிங் சேலரி 30,000 சம்பாதிக்கலாம், 30,000. நீங்கள் Grade 3 எழுதுனா 40,000 சம்பாதிப்பீங்க, Grade 4 ஒரு 25,000 to 30,000 கட்டாயமாக சொல்ல சம்பாதிப்பீங்க, புரிஞ்சா? Group 4 லெவல் கிடையாது, இங்கே Group 4 லெவல் கிடையாது, இது வந்து ஐ கொஞ்சம் ஐ ஐ அதாவது பார்த்தீங்கன்னா போகும்போதே கொஞ்சம் ஐயா போனால் நல்லாயிருக்கும் ஃபியூச்சர், புரிஞ்சா? நாளைக்கு வந்து என்ன சொல்லுங்க, 96 தான் படிக்கிறீங்க, நிறைய கல்யாணம் இருக்காது, நாளைக்கு இந்த Grade 4 இருந்தீங்கன்னா ஒரு இந்த இதுன்னு சொல்லப்போனால் ஒரு கோணியம்மன் கோயில் நீங்கள் சைனலாம் இருந்தீங்கன்னா எவ்வளோ கெத்தாக இருக்கும், எவ்வளோ மாசாக இருக்கும், அந்த மாசு வேணாமா? மாசு வேணும்ல, கண்டிப்பாக வேணும், புரிஞ்சா? அந்த கெத்து வேணும், மாசு வேணும், அதுக்கே அந்த செயலாளர் நம்ம பாஸ் பண்ணணும், புரிஞ்சா? 30 தயவு செஞ்சு நண்பராக சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்டாக சொல்கிறேன், லீவ் போட்டுருங்க, புரிஞ்சா? காலையில் எழுந்திரிங்க, நாளைக்கு காலையிலேருந்து வச்சுக்கலாம், புரிஞ்சா? நாளை இன்றைக்கே சொல்லிடுங்க, உடனே ஃபோன் சொல்லிடுங்க, புரிஞ்சா? எல்லாத்துக்கும் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன், புரிஞ்சா? காலையில் எழுந்திரிங்க, காலையில் ஒரு 4 எழுந்திரிங்க, புரிஞ்சா? 4 எழுந்திரிச்சிட்டு ஒன்றுமே வேணாம், கந்த சஷ்டி கவசம் தான் போடுங்க. முதல் விஷயம் என்ன சொன்னேன், கந்த சஷ்டி கவசம் டெய்லியும் கேளுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொல்கிறேன், என்ன சொல்றது, நான் ரெகுலராக கேட்டிருக்கேன்னு சொல்கிறேன், இது என்ன சொல்றது, ஒரு மனசுக்கு கடவுளுக்கு கண்டிப்பாக நம்ம நல்லா செய்கிற மாதிரி இருக்கும், புரிஞ்சா? ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சி கவசம் டெய்லியும் கேளுங்க, ரிப்பீட்டடாக கேளுங்க, டெய்லியும் காலையில் சொன்னேன் ஒரு 4, ஓகேவா? 4 அலாரவீங்க, நீங்கள் போட்டுட்டு என்ன சொல்றது, அப்புறம் எந்திரிச்சோன்னு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும், ஓகேவா? படிக்கும் போது இந்த உன்னத்துவம் கிடைக்கும், புரிஞ்சா? அந்த ஒரு ஃபீலு வேற மாதிரி இருக்கும், புரிஞ்சா? அப்புறம் ஒரு 5 எந்திரிச்சோடனே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறேன், நல்லா கை காலம் முடிஞ்சு கழுவிட்டு நம்ம ஓம்கார மந்திரம், ஓகே? ஏதாவது உங்கள் வீட்டில் எல்லா புத்தகமும் உங்கள் கோயில் புத்தகங்கள் இருக்கும், புரிஞ்சா? எல்லா வீட்லேயும் என்ன மந்திரங்கள் புத்தகம் இருக்கும், புரிஞ்சா? அதில் என்ன சொல்கிறது, அதில் வந்து கொஞ்சம் பாருங்கள், அவ்வளோதான், புரிஞ்சா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்று வேணாம், இதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, அதாவது இந்த 6 to 10 புக் சொல்ல தெரியுமா, ஓகேவா? உங்களுக்கு கஷ்டமான பாடங்களாக இருக்கும், புரிஞ்சா? அந்த பாடங்கள் முதல் படிக்க ஆரம்பிங்க, ஓகேவா? நான் சொல்லுவது ஃபஸ்ட்டு Paper 1 நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஓகேவா? 2வது சைன் எனக்கு வரும், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த முதல்ல என்ன சொல்கிறேன், Paper 1 அதை முதல் கிளியராக படித்து முடிச்சிடும், புரிஞ்சா? ஒரு நாள் பிளான், ஒரு நாள் என்ன சொல்கிறோம், காலேஜ் மேக்ஸ் பார்க்குறோம், புரிஞ்சா? மேக்ஸ் முழுக்க பேசிக் தான் பார்க்க போகிறோம், ரொம்ப இதெல்லாம் வேணாம், புரிஞ்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ப்ரீவியஸ் குவஷன் வைப்பாருங்க, புரிஞ்சா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சமூக அறிவியல் பாடப்புத்தகம் படிங்க, ஒரு வா அதாவது பார்த்தீங்கன்னா நீ 30 இருக்கா, ஒவ்வொன்றுக்கும் 5 பிரிச்சுக்கங்க, ஒரு 5 6th புக்கில் தமிழ், புரிஞ்சா? அதுக்கடுத்து 5 7th புக்கு, அதுக்கடுத்து 5 8th புக்கு, அதுக்கடுத்த 7 அதாவது சொல்லுது 9th புக்கு, அதுக்கடுத்த 7 10th புக்கு தமிழும் ஜென்ரல் ஸ்டடீஸும், இந்த மாதிரி 5 பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா கட்டாயமாக சொல்ல முடிஞ்சிடும், புரிஞ்சா? சார் இதுக்கு சைவ வைணம் எப்படி சார் படிக்கன்னு கேட்டால், நம்ம சேனலில் மாதிரி வினவடை டெய்லி வந்து போட போகிறோம், ஓகே? ஆல்ரெடி போயிட்டுருக்கு, அதை கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள், புரிஞ்சா? டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும், அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், புரிஞ்சா? இந்த மாதிரி, ஓகே, இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணுங்கள், கட்டாயமாக சொல்கிறேன், பாஸ் பண்ணுவீங்க, ஓகேவா? ஏன்னா அந்த 2019 2018 கேட்ட சைவ வைணம் நடை PDF ஆல்ரெடி நான் டெலிகிராம் சேனல் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அங்கே வந்து பார்த்துக்குங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதுதான்
இதுதான் சைவம் எனும் தேர்வு. புரிஞ்சா? இந்த எண்ணத்தோட இந்த வரக்கூடிய 30 நாள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். புரிஞ்சா? அதாவது முதல் விஷயம், காலையில் இருந்துச்சோடனே இந்த முதல் பேப்பர் ஒன்றுக்கு நம்மளை ஃபுல்லாக தயார்படுத்திக்கங்க. புரிஞ்சா? சைவம் எனும் பொறுத்தவரைக்கும் யாரும் பயப்படாதீங்க, அது நம்ம கையில் இருக்கு, நம்ம கையில் தான் இருக்குது. புரிஞ்சா? சிம்பிளான டாபிக்ஸ் இருக்குது, ஒரு சில சிம்பிளான டாபிக்ஸ், சாத்திரங்கள் இருக்குது. புரிஞ்சா? சாத்திரங்கள் இருக்குது, கடவுள்ன்ற ஒரு டாபிக் இருக்குது. புரிஞ்சா? இந்த சைவம் சமணம்ங்கிற ஒரு இது இருக்குது, பன்னிரு திருமுறைகள், அந்த பன்னிரு திருமுறைகள் இந்த வள்ளலார் பற்றி, ராமலிங்கடிகளை பற்றி, அவங்கள பற்றி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேதர் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க இறந்த ஆண்டு பிறந்த ஆண்டுலாம் கேட்குறாங்க. புரிஞ்சா? எங்கே பிறந்தாங்க, வடலூர் பிறந்த, அந்த வடலூர் அந்த இது, அந்த ஞான சபை. புரிஞ்சா? அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அந்த மாதிரி நம்ம பேசிக்க முன்னு தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சா? அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன சொல்லணும், 6 ஃபுட் போகணும், அதுவும் கவர் ஆகும். புரிஞ்சா? அதுலேருந்து ஆல்மோஸ்ட் கேள்வி வருது. புரிஞ்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த மந்திரங்கள். புரிஞ்சா? நான் சொன்னதான், அதாவது பார்த்தீங்கன்னா தென்னாட்டு சிவனை போற்றி அந்த மாதிரி பாடல்கள், அதே மாதிரி நீங்கள் அதே மாதிரி பண்ணினா கண்டிப்பாக அதை பாஸ் பண்ணிடலாம். புரிஞ்சா? சரி, இன்னையும் ஒருபடி போகலாம், என்ன பண்ணலான்னு கேட்டேன், சாயங்காலம் ஒரு 5 மணி மாதிரி ஏதாவது பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்தால், ஓகேவா, ஒரு நல்ல பெரிய கோயில் இருந்தால் போங்க. புரிஞ்சா? அங்கே போயிட்டு இந்த மாதிரி என்னென்ன மந்திரங்கள்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க, மாணிக்கவாசரை பற்றி கொஞ்சம் சொன்னது சொல்லுங்கள், ஓகே, சிவன் கோயிலுக்கு போங்க, ஒன்று ஆண்டாள் கோயிலுக்கு போங்க. இது என்ன சொல்கிறேன், அதாவது சாயங்காலம் டைம் இருந்தால், புரிஞ்சா, போனீங்கன்னா அவங்களே உங்களை உட்கார வச்சு டீட்டெயிலாக சொல்லி தருவாங்க. புரிஞ்சா? இதை நான் எங்கே உணர்ந்தேன்னா, நான் ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு ரீசெண்டாக ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். புரிஞ்சா? அங்கே போயிட்டு சும்மா தான் உட்காந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பல விஷயங்கள் சொன்னாங்க. அதாவது அவங்க சொல்லும் போது எப்போ இருக்குன்னா, நம்மளுக்கு ஈஸி அது பதியுது, ஓகேவா. நம்ம என்ன சொல்கிறது, அந்த வேதங்கள் ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக வர்றாங்க. புரிஞ்சா? வெறும் 1 மணி நேரம் தான் பேசியிருப்போம், அதை படிச்சுட்டு சொன்ன 2019 நடந்த சம்பவம் சொல்கிறேன். போய் தேர்வு எழுதுனேன், நல்லா இருந்துச்சு. புரிஞ்சா? ஆனால் வந்து என்ன கிளியர் பண்ண முடியல, அது 2 பட்சம், ஆனால் அவ்வளோ இதாக இருந்துச்சு. புரிஞ்சா? அந்த ஸ்ட்ராங் லெவல் இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா கட்டாயமாக சொன்னால் பாஸ் பண்ண முடியும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். புரிஞ்சா? இது என்ன சொல்கிறது, உங்களை வெற்றிக்கான ஒரு பாதைக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு போயிடும் அங்கே நம்புகிறேன். புரிஞ்சா? நல்லா படிங்க, ஆல் த வெரி பெஸ்ட், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கண்டிப்பாக பாஸ் பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம் எழுதுனா.